பிரியமானவர்களே பொதுவாக நமக்கு வாழ்வில் பிரச்சனையோ சரீர வேதனையோ வேலையில் கஷ்டம் என்று வந்துவிட்டால் நமது முகம் வாடி போகிறது சோர்வடைந்து விடுகிறோம் ஆனால் ஸ்தேவானுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்தபோதும் அவனுடைய முகம் பிரகாசமாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே எப்படி அவனுடைய முகம் அந்த சூழ்நிலையிலும் பிரகாசமாக இருக்க முடிந்தது என்று நம் இந்த நாளிலே கற்றுக்கொள்வோம் அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் ஆறாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினைந்து வசனங்களை நாம் வாசிக்கலாம் அப்பொழுது அவர்கள் மோசைக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தார்க்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள் இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாய் தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான் எப்படி என்றால் நசரையனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள் ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போலிருக்க கண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் ஸ்தேவான் கைது செய்யப்படுதல் என்று நாம் பார்க்கிறோம் ஸ்தேவானின் வாழ்வை நாம் பார்க்கும் பொழுது ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சமான ஒரு வாழ்வாக இருந்தது என்று நாம் காண முடிகிறது ஸ்தேவானுக்கு வந்த எதிர்ப்புகளை நாம் பார்க்கும் பொழுது அவர் ஊழியம் செய்ததினாலே மோசைக்கும் தேவனுக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசினார் என்றும் அவன் மேல் பாய்ந்து பிடித்து இழுத்து கொண்டு போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் ஆகவே இப்படி அவரை துன்புறுத்தினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் வசனம் பதிமூன்றிலே நாம் பார்க்கும் பொழுது பொய் சாட்சிகளை ஏற்படுத்தினார்கள் இந்த ஸ்தேவான் தேவாலயத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக பேசினான் என்று பொய் சாட்சிகளையும் ஏற்படுத்தினார்கள் என்று நாம் காண முடிகிறது யூதர்கள் மிக முக்கியமாக கருதுவது தேவாலயமும் நியாயப்பிரமாணமும் ஆகும் மக்கள் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட தெய்வ வசனத்தை போதித்து ஆண்டவரை உயர்த்தி காண்பித்ததினால் அந்த மக்கள் தேவானுக்கு கஷ்டத்தை கொடுத்தனர் நன்மை செய்கிறவர்களுக்கு தீமை செய்ய அநேகர் இருப்பார்கள் ஆனால் நன்மை செய்கிறவர்களோடு சேர்ந்து அவர்களை ஊக்குவிக்க மக்கள் மிக குறைவு என்று நாம் காண முடிகிறது பொய் சாட்சி சொல்ல மனுஷரை ஏற்படுத்தினார்கள் ஆகவே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு பொய் சாட்சி சொல்வதற்காகவோ மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்காகவோ நம்மளை அழைக்கும்போது நாம் எப்படிப்பட்ட காரியங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது என்று நாம் பார்க்கிறோம் வசனம் பதினைந்தில் நம்ம பார்க்கும் பொழுது இவ்வளவு தொல்லைகளை கொடுத்தும் அந்த ஸ்தேவானின் முகம் பிரகாசித்தது என்று அந்த ஆலோசனை சங்கத்தாரே காண்கின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இத்தனை கஷ்டங்களின் மத்தியிலும் சோர்வுக்கு இடம் கொடாமல் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அந்த ஸ்தேவான் உணர்ந்தவனாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவரின் பிரசன்னம் அவனை பிரகாசிக்க செய்தது ஆகவே ஆண்டவரின் பிரசன்னத்தில் இருந்த மோசையின் முகம் பிரகாசித்தது நாமும் ஆண்டவரோடு நாம் இருக்கும் பொழுது ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு சரியாக இருக்கும் பொழுது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய முகமும் பிரகாசமாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே நம் ஆண்டவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன் அவருடைய சமூகத்தை நாடும் நமது முகமும் என் நிலைமையிலும் பிரகாசமாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் இதுவே ஒரு சாட்சியாகவும் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம் ஜெபம் செய்வோம் ஆண்டவரே பாடுகளிலும் உம்மை விட்டு விலகாமல் உமது பிரசன்னத்தை நாட உதவி செய்யும் ஆண்டவரே ஆமீன்